அதராம் படத்தில் கேட்குறாரு, சில ஊர்களில் ரமலான் மாதத்தில் ஏதாவது ஒரு நாளில் குர்ஆனில் உள்ள 14 சஜிதாக்களை கொண்டு தராவி நடைபெறுகிறது, நோட்டீஸ் எடுத்து விளம்பரமும் செய்யப்படுகிறது, இதில் ஷரியத்து சட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கார். முதல்ல ரெண்டு விஷயம் இருக்கிறது. முதல்ல இந்த 14 சஜிதாங்கிறது குர்ஆனில் இருக்குதா, ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, இது மாதிரி ரமலானில் வந்து இப்படி 14 சஜிதா ஓதணுமா, இப்படி 2 மீட்டர் இதில் பிரிக்க வேண்டி இருக்கிறது. குர்ஆனில் வந்து மொத்தம் எத்தனை சஜிதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வசனத்துக்கு சஜிதா செய்யணும் என்று முடிவு செய்கிறதா இருந்தால் நாமளாக செய்ய முடியுமா? இந்த வசனத்தை ஓதுனா சஜிதா செய்யுங்க, இந்த வசனத்தை ஓதுனா சஜிதா செய்யுங்கன்னு சொல்லி ஒன்று அல்லாஹ் சொல்லணும், இல்லைன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களெலாம் நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னால், 4 இடத்துல தான் சஜிதா செய்யுமாறு உங்கள் கட்டளையிட்டிருக்கிறாங்க அல்லது செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. அந்த 4 வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 96வது அத்தியாயத்தில் 19வது வசனம், 84வது அத்தியாயத்தில் 21வது வசனம், 53வது அத்தியாயத்தில் 62வது வசனம், 38வது அத்தியாயத்தில் 24வது வசனம். இந்த 4 இடத்துல மட்டும்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்தார்கள் என்றும் அல்லது செய்ய சொன்னார்கள் என்றும் ஹதீஸுகளில் ஆதாரம் கிடைக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த 14ங்கிறது எப்படி வருது தெரியுமா? பிற்காலத்தில் வந்தவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஓரங்களில் நினைஞ்சிட்டாங்க, சஜிதா செய்தான்னு 14 இடத்துல எழுதி வச்சுவிட்டாங்க. அதில் கூட என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சாஃபியாக்கள் ஒரு 14, ஹனபி மொத்தம் 15 இடத்துல எழுதி வச்சுருப்பாங்க. அதில் இவர் ஒன்று விட்டுருவார், அவர் ஒன்று விட்டுருவார். அப்போ அந்த மாதிரி எல்லாம் ஒரு குழப்பமான நிலையெல்லாம் இங்கே நம்ம பார்க்குறோம். உஸ்மான் ரலியல்லாஹுன் அவர்களால் பிரதி எடுக்கப்பட்ட அந்த மூலப்பிரதியில் எந்த ஒரு சஜிதாவுடைய இடத்துலையும் இங்கே ஓரத்தில் சஜிதான்னு எழுதப்பட கிடையாது. பின்னாடி வந்தவங்க தான் என்ன செஞ்சாங்க, இதை எழுதிட்டாங்க. அதனால் குர்ஆனில் வந்து சஜிதாவுடைய வசனங்கள்னு சொல்வதாக இருந்தால், நான் சொன்ன இந்த 4க்கு தான் ஆதாரம் இருக்கே தவிர மீதி உள்ளதுக்கு என்ன இல்லை, ஆதாரம் கிடையாது. அந்த 4 வசனத்தை நம்ம ஓதுனா என்ன செய்யணும், சஜிதா செய்யணும், ரசூல் ஸல்லல்லாஹு செஞ்சுருக்கிறாங்க. அவங்க வேறு எதுக்காவது ஓதி இருந்து சஜிதா செஞ்சு இருந்தால் அந்த மார்க்கத்தை அல்லாஹ் காப்பாற்றுறேங்கிறான்ல, அதை நமக்கு வந்து அல்லாஹ் வந்து சேர்த்துருப்பான், நம்மளை விட்டு மிஸ் ஆகிருக்காது. இந்த மார்க்கத்தை நானே பாதுகாப்பேன் அல்லாஹ் சொன்ன காரணத்தினால இந்த 4 தவிர வேறு ஏதாவது சஜிதாவுடைய வசனங்களை ரசூல்லா செஞ்சு இருந்து நமக்கு அறிவிக்கப்படாமல் இருக்கலாமேலாம் சில பேர் என்ன செய்யலாம், கேட்கலாம். அப்படி இருக்க முடியாது. இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கமாக இருக்கிறதுனால இதெல்லாம் நமக்கு வந்து சேரணுமோ அதையெல்லாம் அல்லாஹ் நம்மள்கிட்ட கொண்டா சேர்த்துட்டான் என்கிற அடிப்படையில் இந்த 4 சஜிதா தான் நமக்கு என்ன இருக்குது, கிடைக்கிறது. மீதி எல்லாம் வந்து நினைஞ்சாங்க, ஒரு பலவீனமான ஹதீஸு, ஏற்கத்தகாத ஹதீஸுகளை வைத்துக்கொண்டு அந்த ஹதீஸிலேயே சொல்லப்படுறதுக்கே மாற்றமாக இவங்க எழுதி வச்சுருக்கிறாங்க. இது சம்பந்தமாக உங்களுக்கு வந்து நம்முடைய குர்ஆன் தமிழாக்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், 396வது குறிப்பு நீங்கள் பார்க்கலாம். குறிப்புன்னு கொடுத்துருக்கோம்ல நோட்ஸு, அந்த நோட்ஸில் வந்து 396வது நோட்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னு சொன்னால், இந்த சஜிதா வசனங்கள்னால் என்ன, அது எப்படி அது நுழைச்சாங்க, எதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கிறது என்பதை விரிவாக நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். பேஜில் சொல்கிறதா இருந்தால் 1340 பக்கம், 1340 பக்கத்தில் வந்து இதை நம்ம விவரமாக எழுதியிருக்கிறோம், அதை பார்த்துக்கிறங்க. இந்த 14 சஜிதாங்கிற டாப்பிக்கு அடிபட்டு போயிருக்கும்போது அதை ஓதி தொழுகிறதுங்கிற டாப்பிக் அடிபட்டு போயிருமில்ல, முடிஞ்சு போச்சு. அதுபோக இந்த 4 சஜிதா இருக்குது, அந்த 4 சஜிதாவையாவது ஓதி தொழுகணுன்ற சட்டம் இருக்குதா? அப்படிலாம் கிடையாது. ரமலானில் தராவி தொழுகைக்க வேண்டி நீங்கள் இதை ஓதி தொழுவுங்க, 14 ஓதுங்க, அல்ல 4 ஓதுங்க என்கிற மாதிரி எந்த மாதிரி ஹதீஸுங்க இல்லாத காரணத்தினால இது 2வது பிதத்தில் சேரும். இது நோட்டீஸ் அடித்து விளம்பரம் பண்ணுறதெல்லாம் வந்து இஸ்லாத்தில் இல்லாத ஒரு விஷயம், தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக,